நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரமணி சிவாவின் இனிய வணக்கம். காலத்தை வென்று நிற்கும் காவியத்தாயின் இளைய மகன் கவியரசு கண்ணதாசன் பாடல்களோடு ஓர் இலக்கிய ரசனை பயணம். உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. வல்லவன் ஆயினும் நல்லவன், வல்லவன் ஆயினும் நல்லவன். நம் வாழ்க்கைக்கு இனிமை சேர்த்து இதமாக பதமாக அனுபவ ஆறுதல் தந்தவை கவியரசு கண்ணதாசனின் பாடல்கள். கனடா யுகம் வானொலி ஊடாகவும் ஐரோப்பிய வானொலியான அனைத்துலக தமிழ் வானொலி ஊடாகவும் இந்த நிகழ்ச்சி பிரதி திங்கள் தோறும் கனேடிய நேரம் மாலை 4 மணிக்கும் ஐரோப்பிய நேரம் 12:00 ஒலிபரப்பாகிறது. யுகம் மற்றும் அனைத்துலக தமிழ் வானொலி அதிபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா நேயர்களே? நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன். திருமண விழாக்கள் மிகப்பெரிய சந்தையாக உருவெடுத்து வேலை வாய்ப்புகள் வழங்கிய வேளையில் கொரோனா அதை புரட்டி போட, திருமணங்கள் கடவுள் அமைத்து வைத்த மேடையில் நடக்கும் என்ற பாடல் விமர்சனத்தோடு இணைந்து கொள்ளும் நயனிதாஸ். மீண்டும் கண்ணதாசன் கவித்துவத்தில் இணைந்திருக்கின்றோம். யுகம் வாழி அதிபர் கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் மற்றும் கலைஞர்கள், சுவஞர்கள், ஐரோப்பிய வானொலி நேயர்கள், இந்நிகழ்வை தொகுத்து வழங்கும் கவிஞர் ரமணி சிவா மற்றும் சக கவிஞர்கள் அனைவருக்கும் நயனித்த கவிஞர் தாசனின் தோழமையுள்ள வணக்கங்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தத்துவம். அக்கருத்தினை மகாகவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்நாட்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்ற பாடல் மூலம் மானிட வாழ்வில் மாத்திரமல்ல இறைவன் படைத்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் அப்படியே வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றான் என்பதனை அவளொரு தொடர்கதை என்ற படத்திற்காக கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை என்ற பாடலை எழுதுகின்றார். இப்பாடலுக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல் வழங்குகின்றார். கவிஞனுக்கும் மகாகவிஞனுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கவிஞன் தலைமுறைகளை பாடுகின்றான். மகாகவிஞன் தலைமுறைகளுக்காக பாடுகின்றான். அந்த வகையில்தான் கவிஞர் கண்ணதாசன் மகாகவிஞனாகின்றான். எத்தனை தலைமுறைகளும் அவருடைய கவிதைகளை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. அவர் பிறந்து இன்னும் 6 வருடங்களில் 100 ஆண்டு ஆகின்றது. இன்னும் 100 ஆண்டுகள் அவருடைய கவிதைகள் தமிழ் கூறும் நல்லுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். கடவுள் இருக்கின்றான் என்பதை அவரது பாடல் வரிகள் பின்வருமாறு விளக்குகின்றது. மண்ணில் 1000 மலர்கள் அமைத்தவன், மனதில் 1000 அலைகள் அளித்தவன், வெண்ணில் 1000 மீன்கள் சமைத்தவன், வெளியில் 1000 உயிர்கள் படைத்தவன். மண்ணில் 1000 மலர்கள் அமைத்தவன், மனதில் 1000 அலைகள் அளித்தவன், வெண்ணில் 1000 மீன்கள் சமைத்தவன், வெளியில் 1000 உயிர்கள் படைத்தவன். புதுமையற்ற வாழ்வினை ஓர் முறை புனிதனான தேவன் நினைத்தனன். புதுமையற்ற வாழ்வினை ஓர் முறை புனிதனான தேவன் நினைத்தனன். கடல் படைத்தனன், கற்குவை ஆக்கினான், கனித்திறங்கும் அருவிகள் ஆக்கினான். கடல் படைத்தனன், கற்குவை ஆக்கினான், கனிந்திறங்கும் அருவிகள் ஆக்கினான். மலர் படைத்தனன், மரங்கள் வளர்த்தனன். மலர் படைத்தனன், மரங்கள் வளர்த்தனன். வளர் கிளிக்குலம் மான்குலம் வைத்தனன். எங்கு நோக்கிலும் இயற்கையின் கோலமா மனித வையகம் வந்ததும், எங்கு நோக்கிலும் இயற்கையின் கோலமாம் மனிதன் இந்த வையகம் வந்ததும், வானதேவன் மோனத்தில் ஆழ்ந்தனன். மனிதன் இந்த வையகம் வந்ததும் வானதேவன் மோனத்தில் ஆழ்ந்தனன். பூமி முற்றும் போர்க்களமானது. மனிதன் இந்த வையகம் வந்ததும் வானதேவன் மோனத்தில் ஆழ்ந்தனன். பூமி முற்றும் போர்க்களமானது.
இதனைத்தான் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை என்ற பாடல் நமக்கு விளக்குகின்றது. ஆண்கிளிக்கும் பெண்கிளிக்கும் கானகத்தை நடக்கும் கல்யாணத்துக்கு கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா என்று தொடங்கி இயற்கை அழகையும் இணைத்துத்தான் இப்பாடல். இப்பாடலுக்கு வருவோமா? உங்கள் நயனி கம்யதாசனின் தோழமையுள்ள வணக்கமும் நன்றிகளும். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று, இன்னார்க்கு இன்னார் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே, ஆண் கிளி இரண்டுண்டு பெண் கிளி இரண்டுண்டு அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட்டு பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேடத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திர
கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நாளைக்கென்று நல்ல விமர்சனத்தோடு நகைச்சுவை ததும்பும் பாடல்களுடன் இணைந்து கொள்ளும் காயத்ரி குகேந்திரன் பாடல் வரிகளுக்குள் தத்துவம் நகைச்சுவையாக வருகிறது. வணக்கம். ஒரு தத்துவ பாடலின் வரிகளை கூட ஒரு துள்ளல் இசையோடு பாடக்கூடிய வல்லமை இவரை தவிர வேறு யாருக்கு வரும்? நம் கவிஞர் கண்ணதாசன் அபாரமாக எழுதியிருக்கிறார். மேல்நாட்டு இசைக்கேற்ப சொற்களையும் பதங்களையும் மாற்றி மாற்றி போட சந்திரபாபு தன் குரலில் அசத்துகிறார். ஐந்தில வளைத்தா வளைந்து விடும், ஐம்பதில் வளைத்தால் ஒடிந்து விடும். இப்ப போகலாம், வளையுமா இல்ல ஓடியுமா என்று பாடலை கேட்போமா? மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டை தான் என சொன்னது தப்பா? மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு, மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு. சாப்பிட்ட பின்னே கூப்பிட்டு பார்த்தா திரும்பாது. துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பின்னே கழுகோடு, துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பிள்ளை கழுகோடு. ஓர் ஆயிரம் வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ? கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா? சட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே. சட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே. போட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே. அஞ்சில வளைச்சா வளைஞ்சிவிடும், ஐம்பதில் வளைச்சா ஒடிஞ்சிவிடும். அஞ்சில வளைச்சா வளைஞ்சிவிடும், ஐம்பதில் வளைச்சா ஒழிஞ்சிவிடும். ஓர் ஆயிரம் கற்றதும் கேட்டதும் கெட்டவன் புத்தியில் தங்குமா? கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா?
புராணக் கதைகளையும் கர்ணக் கதைகளையும் இணைத்து அருமையான வரிகளை உருவாக்கிவிட்டார் கவிஞர். எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான். மிக அழகாக எழுதிய இந்த கவிதை வரிகளை ஒருவர் பிழையாக பாடுவார். எழுதியவருக்கு எவ்வளவு கோபம் பொங்கும், மிக அழகாக தன் கோபத்தை உரிமையும் பெருமையும் வெளிப்படுத்துவார் பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். மிகவும் அழகாக இருக்கும். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன் என்று வித்திட்ட நம் கவிஞர் இந்த இடத்தில் தடம் அழகாக பதிக்கிறார். கேட்டு பார்ப்போமா. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே ஹரோகரா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே ஹரோகரா, வாயுலிங்கமே அடாபுடா, பஞ்சலிங்கமே மடாபடா, வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா. காரனை உதைத்த என்னப்பனே, உரை காணால் உரைத்தான் கண்ணப்பனே, காலனை உதைத்த என்னப்பனே, உனை காணால் உரைத்தான் கண்ணப்பனே, அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே, பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, உனை பிரம்பால் அடித்தான் பாண்டியனே, பாம்பை அடிக்கும் ஆண்டவனே, உன்னை பிரம்பால் அடித்தான் பாண்டியனே, அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே, சைவ பொருளாய் இருப்பவனே, சைவ பொருளாய் இருப்பவனே, அன்று ஓட்டல் கரியை கேட்டவனே, பிள்ளை கரியை கேட்டவனே, அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே, காட்சி பொருளாய் நின்றவனே, அன்று சாட்சிய சொல்ல வந்தவனே, அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, அரகர சிவ சிவ அரோகரா, அரகர சிவ சிவ அரோகரா, அரகர சிவ சிவ அரோகரா, அரகர சிவ சிவ அரோகரா. மகனிடம் பாடம் படித்தவனே, அந்த காமரை கண்ணால் எரித்தவனே, மகனிடம் பாடம் படித்தவரே, அந்த காமரை கண்ணால் எரித்தவரே, மல கஷாயத்தை குடித்தவனே, மகாவிஷத்தை குடித்தவனே, பிள்ளை வெளியில் ஆடி முடித்தவனே, ஆலை முகத்தில் ஒரு பிள்ளை, இன்னும் ஆறு முகத்தில் ஒரு பிள்ளை, ஆலை முகத்தில் ஒரு பிள்ளை, இன்னும் ஆறு முகத்தில் ஒரு பிள்ளை, நானும் கூட உன் பிள்ளை, ஒரு ஞானமில்லாத சிறு பிள்ளை, ஞானமில்லாத சிறு பிள்ளை, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, அரகர சிவ சிவ 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 அரோகரா. வள்ளுவன் இளங்கோ பாரதி இந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன் என்று கண்ணதாசன் தெரிந்துதான் பாடினாரோ, இந்த கனடாவில் தமிழரின் அழகை காணாது போனாரே. நிச்சயமாக புண்ணியவான் தான். ஓட்டம் கண்டால் குதிரைக்கு ஆசை, காட்டை கண்டால் கழுதைக்கு ஆசை, பாட்டு பாட பலருக்கு ஆசை, நோட்டை கண்டால் சிலருக்கு ஆசை
இதற்கு மேல் எனக்கு ஆசையே இல்லை, பொறுமையும் இல்லை. பாட்டு கேட்போமா? ஓட்டம் கண்டா குதிரைக்கு ஆசை, காட்ட கண்டா கழுதைக்கு ஆசை, பாட்ட கேட்டிங்கடா பாட்ட கேட்டா பயலுக்கு ஆசை, நோட்ட கண்டா எவருக்கும் ஆசை, நோட்டம் போட்டிங்களா. ஓட்டம் கண்டா குதிரைக்கு ஆசை, காட்ட கண்டா கழுதைக்கு ஆசை, பாட்ட கேட்டிங்களா பாட்ட கேட்டா பயலுக்கு ஆசை, நோட்ட கண்டா எவருக்கும் ஆசை, நோட்டம் போட்டிங்களா. கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும், மாட்டை கண்டா கயிறை காணும், கயிறை கண்டா மாட்டை காணும், எங்கே போவான் பாத்துக்கிறேன் நான், இங்கே வருவான் மாத்திர பாரு. ஓட்டம் கண்டா குதிரைக்கு ஆசை, காட்ட கண்டா கழுதைக்கு ஆசை, பாட்ட கேட்டீங்களா வந்தா. டும்டப்பா பாட்டுக்கு வந்தா, நாட்டை விட்டு நாட்டுக்கு வந்தா, நல்லா தானே மாட்டுக்கு வந்தா, லண்டன் என்ன பாரிஸ் என்ன, எண்டன் எங்கும் எண்டன் தாண்டி. கேட்டா பயலுக்கு ஆசை, நோட்ட கண்டா எவருக்கும் ஆசை, நோட்டம் போட்டீங்களா. புண்ணாக்கு போடுங்க நல்லாவே திம்பாரு, எங்காச்சும் தேடுங்களே தேடுங்களே ஓடுங்களே. சிங்கம் முன்னா சிங்கம் தாண்டா, சீரிப்பாயும் தங்கம் தாண்டா, நாயும் வந்தது கல்லும் வந்தது, நல்லா தானே எல்லாம் வந்தது, கயிறை போடு சிட்டடி சிட்டு, கழுத்த சுத்தி கட்டடி கட்டு. ஓட்டம் கண்டா குதிரைக்கு ஆசை, கண்டா கழுதைக்கு ஆசை, பாட்ட கேட்டீங்க போட்டீங்க.
மனிதனை தடுமாற வைக்கும் ஆசை, மயக்கம், இறைவன் என்ற மூன்று காரணிகளை நேர்மறை பார்வையாக்கும் கவிரச கண்ணதாசனின் பாக்களோடு ரமணி சிவா. வணக்கம் நேர்களே, மீண்டும் வான் அலைகளூடாக ரமணி சிவா. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொன்ன கௌதம புத்தரை எதிர்த்து வாதாடுகிறது இந்த பாடல். ஆசைகள் இல்லை என்றால் வாழ்வில்லை. மனித மனதில் தோன்றும் சின்ன சின்ன ஆசைகள், பேராசைகள், நியாயமான ஆசைகள், வயதோடு காலத்தோடு வரும் ஆசைகள், இவையெல்லாம் கணக்கிட முடியாது. பேராசைகள் நிராசையாகலாம், நியாயமான ஆசைகள் வாழ்வில் நிறைவை தரும். படைத்தவன் மனதில் நொடிக்கொரு ஆசை ஏற்படும் போது அவன் படைத்த மனிதனுக்கு நியாயமான ஆசைகள் வருவதில் தப்பில்லையே. இதோ நியாயமான ஆசைகளோடு இந்த பாடல் உங்களை தாளாட்டுகிறது. ஆசையில் பிறப்பது துணிவு, அந்த துணிவினில் பிறப்பது தெளிவு, தெளிவினில் பிறப்பது அறிவு, அந்த அறிவினில் அமைவது வாழ்வு. ஆசையில் பிறப்பது துணிவு, அந்த துணிவினில் பிறப்பது தெளிவு, தெளிவினில் பிறப்பது அறிவு, அந்த அறிவினில் அமைவது வாழ்வு. ஆசையில் பிறப்பது துணிவு. நொடிக்கொரு ஆசை, ஆசையில் பிறப்பது துணிவு, அந்த துணிவினில் பிறப்பது தெளிவு, தெளிவினில் பிறப்பது அறிவு, அந்த அறிவினில் அமைவது வாழ்வு. ஆசையில் பிறப்பது துணிவு. மனித வாழ்வில் ஆசைகள் மட்டுமல்ல மயக்கங்களும் உண்டு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்பர். வயதோடும் காலத்தோடும் வரும் மயக்கங்கள் எத்தனையோ. மது மயக்கம், காதல் மயக்கம், பித்த மயக்கம், இரத்த அழுத்த மயக்கம் என்று எத்தனையோ மயக்கங்கள் வந்து நீங்குகிறது. ஆனால் புகழ் மயக்கம் மனிதனை காலந்தோறும் மயங்க வைக்கிறது, மயங்க சொல்கிறது. புலம்பெயர்ந்தவர்களுக்கோ புகழ் மயக்கம் வெகுவாகவே தேவைப்படுகிறது. எப்படி? புகழ் என்பது நாம் தேடி செல்வது அல்ல, அது நம்மை தேடி வந்து அடைவது என்பதை புரிந்து கொண்டால் புகழ் எப்படி வர வேண்டும் பாடலே சொல்கிறது. கேட்போமா? உண்டால் வருவது மதுமயக்கம், உணர்ந்தால்
மனித வாழ்க்கையை தடுமாற வைக்கும் காரணிகளில் ஆசை, அதை அடுத்து மனிதனுக்கு ஏற்படும் பல வகையான மயக்கங்கள். ஆனாலும் இந்த இரண்டையும் தாண்டி இன்னுமோ ஒரு காரணியும் இருக்கிறது, அதுதான் இறைவன். இதோ மூன்றாவது காரணியான அந்த இறைவன் நமக்கு எப்படி தடுமாற வைக்கும் ஒரு காரணியாகின்றான் என்பதை இந்த மூன்றாவது பாடலில் பார்க்க போகின்றோம். படைத்தவன் மனதில் நொடிக்கொரு ஆசை இருப்பது போல இறைவனுக்கு பகர்களின் புகழ் மாலைக்கு மயங்கிவிடும் மயக்கமும் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது பல நிறைவேறாத ஆசைகளின் பதிப்பாகவும் பலவித மயக்கங்களில் மதிமயங்கி விதி என நொந்துவிடும் நிலையிலும் கடந்து செல்கிறது. ஆசைகள், மயக்கங்கள் இவை இரண்டையும் தாண்டி மனித வாழ்க்கையை தடுமாற வைப்பது இறைவனின் நிலை என்ற ஒரு நிலை வரும் பொழுது மனிதனால் தாங்க முடிவதில்லை. இறைவனோடு மல்லு கட்டுகின்ற நிலையில் பல பக்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த இறைவன் எப்படி மனிதனுக்கு பகையாகின்றான்? முட்டாளை வெற்றியாளனாக மாற்றியிருப்பதும், புத்திசாலிகள் பலரை தோல்வியில் வாட வைப்பதும், சோம்பேறிகளை முதலாளிகளாக்குவதும், உழைப்பாளிகளை வறுமையில் வாட வைப்பதும், பசி இல்லாதவன் முன் உணவை கொடுப்பதும், பசித்தவன் முன் வெறும் தட்டு இருப்பதும், இதையெல்லாம் யாருடைய செயல் என்று வினாவுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் பகுத்தறிவையும் தாண்டி இந்த காரணிக்கு இறைவன் தான் என்ற நிலைக்கு வந்து விடுகின்றான். இறைவனின் இந்த கணக்கை புரிந்து கொள்ள வகையும் இல்லை, மொழியும் இல்லை. தடுமாறும் மனிதன் கடவுளுக்கு ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்பானா? அல்லது உனக்கு என் மேல் என்ன கோபம், உனக்கு என் மேல் என்ன பகை என்று கேட்பானா? இதையும் தாண்டி தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உள்ளவன் காத்திருக்கின்றான். வாழ்க்கை என்னும் இந்த தூரத்தை என்னால் கடக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றான். இந்த பாடலில் கவியரசு கண்ணதாசன் காலிழந்த ஒரு உள்ளத்திற்காக தேறுதலாக வருகின்ற பாடலாக சொன்னாலும் இது பல மனிதர்களின் மனதிற்கு தேறுதலாக வருகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. நம்மை தடுமாற வைக்கும் காரணிகளில் இறைவனும் காரணியாக இருக்கிறானா என்பதற்கு நேர்மறை நிலையில் இந்த பாடலை யாத்திருக்கின்றார். அதாவது இன்றைய மூன்று பாடல்களும் மனிதனை தடுமாற வைக்கும் காரணிகளாக இருக்கின்ற ஆசை, மயக்கம், இறைவன், இந்த மூன்றையும் நேர்மறையான நிலையில் எப்படி பார்க்கலாம் என்பதை காட்டியிருக்கின்றார். கடவுளுக்கு மனிதனிடம் பகையில்லை, அவன் கணக்கை மட்டும் புரிந்து கொள்ள வகையில்லை, மொழியில்லை. கடவுளுக்கு மனிதனிடம் பகையில்லை, அவன் கணக்கை மட்டும் புரிந்து கொள்ள வகையில்லை, மொழியில்லை. ஏழை முன்னே வறுமையை வைப்பான், வறுமையை வைப்பான், வறுமையை வைப்பான். கடவுளுக்கு மனிதனிடம் பகையில்லை, அவன் கணத்தை மட்டும் புரிந்து கொள்ள வகையில்லை, மொழியில்லை. நாஸ்திகனாகவும் ஆஸ்திகனாகவும் கண்ணனை பார்த்தார் கவியரசு கண்ணதாசன். கருத்தாளமிக்க விமர்சனத்தோடு இணைந்து கொள்கிறார் அரண் ஸ்ரீதரன்.
வணக்கம். கணபதி ரவீந்திரன், ரமணி சிவா மற்றும் என்னுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கலைஞர்கள், யுகம் ஐடிஆர் வானொலி கலைஞர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அரண் ஸ்ரீதரனின் அன்பு நிறை வந்தனம். கண்ணதாசனின் ஆன்மீகம் பற்றிய பார்வையின் முதல் பகுதியை நான் கடந்த வாரம் தொகுத்து அளித்திருந்தேன். இவ்வாரம் அதன் தொடர்ச்சியாக இவ்வுரை இடம்பெறுகின்றது. இங்கே நாம் கண்ணதாசனின் கவிதைகள் பற்றி பார்க்கும்போது வெறுமனே பாடல்களை ஆய்வு செய்கின்ற நிகழ்ச்சியாக அன்றி அவை மக்களுக்கு போட்டும் பாடங்கள் என்ன, அன்றி மனக்குழப்பங்களை கொடுக்கின்ற விடயங்கள் என்ன என்பவற்றையும் நாம் ஒளிவு மறைவின்றி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த இரண்டு பகுதிகளிலும் கண்ணதாசனின் பாடல்கள் வேறுபட்ட காலங்களில் அமைந்திருக்கின்றன. கண்ணதாசன் தனக்கு நடந்த யுகத்துக்கு முன்னர் எழுதிய கவிதைகளில் நாஸ்திகம் இருந்தது. அதன் பிற்பட்ட காலத்தில் எழுதிய கவிதைகளில் ஆன்மீக தெளிவு இருந்தது. வாழ்வின் அத்தனை மட்டங்களின் அடிபட்ட அனுபவத்தில் பெற்ற பாடங்களில் இருந்து எழுதிய தெளிந்த நீரோடையன் அமைந்தது அவரது பின்னாலேய கவிதைகள். பொதுவாகவே ஆன்மீகம் பற்றி உரையாற்றுபவர்கள் ஆன்மீகம் என்றால் என்னவென்று தெரியாமல் உரையாற்றுகின்ற நிலைதான் இன்றைய யூடியூப் யுகத்திலே இடம்பெறுகின்றது. இது பொதுவாகவே பலரை பிழையான பாதையில் இட்டு விடுகின்றது. லௌகிகத்திற்கும் தர்மத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பலர் தடுமாறுகின்றார்கள். இன்று இந்த கன்ஃபியூஷன், இந்த மாறாட்டம் பலரிடமும் உள்ளது. ஒருவர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்தால் அது லௌகீகம், சுயநலத்திற்கு உட்பட தன் உடல் வாழ்விற்காக செய்யப்படுவது. ஒருவர் உதவி தேவைப்படுவோருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தால் அது தர்மம், அங்கே ஆன்மீகம் துளிர்விடுகின்றது. இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் உறவாக நேசித்து வழிபடுவதே ஆன்மீகம். அது உடலுக்காக வன்றி ஆன்மாவுக்காக செய்யப்படுவது. துவாபர யுக முடிவிலே அவதரித்து கலியுகத்தில் வாழும் முறைகளை, தர்மத்தை மக்களுக்கு கொடுத்து சென்றவர் கிருஷ்ண பகவான். இறைவனின் அவதாரங்கள் எப்பொழுதும் நன்மை மட்டுமே செய்வார்கள். அவர்களை விமர்சிப்பது தெய்வ நிந்தனை. தெய்வ நிந்தனைக்கு தண்டனையும் உண்டு. மகாபாரத யுத்தமும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய நிகழ்ச்சியாக, கலியுகத்தில் வாழப்போகின்ற மக்களுக்கு கலியுகத்தில் வாழ்வினை கற்பிக்கின்ற நிகழ்ச்சியாகவே நடைபெற்றது. வாழ்கின்ற நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் கருவியாகவே பகவத்கீதை கொடுக்கப்பட்டது. ஒரு படத்தில் வரும் பாடல், படத்தயாரிப்பாளர், இயக்குனர் என்பவர் கொடுக்கின்ற கருத்துக்களை வைத்துத்தான் கவிஞர் கவிதை எழுதுவார். அதே நேரத்தில் அந்த காட்சிக்கு அமைய தனது கருத்துக்களையும் அதனுள் உட்புகுத்துவார். ஒரு படத்துக்கு பாடல் எழுதும் பொழுது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று கண்ணதாசன் தனது நாஸ்திக காலத்தில் எழுதியிருந்தார். ஆனால் கடவுள் நம்பிக்கையுள்ள டிஎம் சௌந்தரராஜனும் அதை பாட மறந்து விட்டார். நீங்கள் காதலிக்கின்றது தோற்கின்றது, அதுக்கு ஏன் கடவுளை சாக சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு கண்ணதாசன், சரிடா சரிடா முருகபக்தா என்று அதை அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று மாற்றி கொடுத்தார். இதனை இங்கே சொல்லவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி எம் சௌந்தரராஜனை சொல்லியிருந்தார். கண்ணதாசனுடைய ஒரு பாடல் கர்ணன் படத்தில் அமைந்திருந்தது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததலா. இந்த பாடலை இப்போது நாங்கள் கேட்டு பார்ப்போம். நேர்களே, எதிர்கொள்ளடா.
மன்னிதித்து அருள்வாயடா. இந்த பாடல் எழுதிய காலம் கண்ணதாசன் கடவுள் நம்பிக்கை இல்லாதிருந்த காலம். இருந்திருந்தால் அவர் இதில் சில வரிகளை சேர்த்திருக்க மாட்டார். சில நேரத்தில் படத்தின் டைரக்டர் சொல்கின்றபடிதான் பாடல்கள் எழுத வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஒரு உண்மையான பக்தனுக்கு இறைவன் தான் முதலிடம். இங்கே அவர் எழுதிய ஒஃபென்சிவான, அதாவது இறை எதிர்கருத்துக்கள் உள்ள வரிகள், செஞ்சொட்டு கடந்திருக்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. இதை சொல்வது இந்து மதத்தில் நாம் அபராத்ன்னு சொல்லி, அதாவது இறைவனுடைய பெயருக்கு எதிராக செய்யும் மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இப்பிறவில் செய்த புண்ணியமெல்லாம் அழிந்து நேரே நரகம்தான் செல்வர் இறப்பின் பின்னர் இக்குற்றம் புரிவோர். ஆனால் கண்ணதாசன் பின்னர் கண்ணபக்தனாக மாறி பல கண்ணன் பாடல்கள் பாடி பிரயாச்சித்தம் செய்துவிட்டார். கர்ணனுடைய கடைசி நேரத்தில் சில தந்திரங்கள் மூலம், உதாரணத்துக்கு தீரை பாதித்து கர்ணனை தோக்கெடுத்து அர்ஜுனனை வெல்ல வைக்கின்றார் கிருஷ்ண பகவான். கர்ணன் செய்த புண்ணியங்களால் அவர் உயிர் பிரியாதிருந்த காரணத்தால் கிளப்பிராமண விடம் பூண்டு கர்ணனிடம் சென்று அவருடைய புண்ணியங்களை தானமாக பெறுகின்றார் கிருஷ்ண பகவான். அதன்பின் கர்ணனின் உயிர் பிரிகின்றது. இதை பலர் பெரிய துரோகம் என்று எண்ணுகின்றார்கள். இதை எண்ணி கண்ணதாசனும் அந்த வரிகளை எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே கண்ணபிரான் செய்தது கர்ணனுக்கு பெரிய உதவியைத்தான். அவர் ஒரு குருவாக வந்து அவருடைய புண்ணிய பாவங்களை பெறுவதன் மூலம் கர்ணனுக்கு நிரந்தரமாக இறையுலகம் செல்லும் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். இல்லையெனில் கர்ணன் செய்த புண்ணியங்களால் சொர்க்கம் சென்று மீண்டும் பூமியில் பிறக்க வேண்டியிருக்கும். இது குரு தத்வா படித்தவர்களுக்கு விளங்கும். இது தெரியாத காரணத்தால் தான் அந்த பட டைரக்டர் கண்ணதாசன் போன்றுள்ள அந்த வரிகளுக்கு இடமளித்தார்கள். இருந்தாலும் கண்ணதாசன் பிற்காலத்தில் மனம் மாறி இறை பாடல்கள் எழுதி அர்த்தமுண்ட இந்து மதம் படைத்து தனது கடந்த கால தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்துவிட்டார். அவருடைய பக்தி பாடல்களில் சிறப்பானது கிருஷ்ணகானம் பாடல்கள். அது பற்றி இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் சொல்கின்றார். அவர் கிருஷ்ணன் மீது 10 பக்தி பாடல்கள் எழுத நான் இசையமைத்து ஒரு கேசட் வெளியிட்டோம். கண்ணன் மீது அபாரமான பக்தியும் காதலும் கொண்டிருந்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் உணர்வுகளை அந்த கண்ணன் தான் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தான். அது அவருக்கு ஒரு புது உற்சாகத்தையும் சக்தியையும் அளித்தது. பாடல் எழுதி மெட்டு போடுவதற்கு நாள் குறிக்கப்பட்டு காலை 9 மணி நேரம் நாம் இதுவரும் கிருஷ்ணகானம் கேசட் வேலை ஆரம்பித்து சில இடைவெளிகளுடன் 10 மணி வரை அன்று ஒரே நாளில் 10 மணி நேரம் உட்கார்ந்து அவர் எழுதி கொடுத்த 10 பாட்டுகளுக்கும் நான் இசையமைத்து கொடுத்தேன். அப்படி ஒரு குறியகால அவகாசத்தில் உருவாகி அந்த அளவுக்கு பிரபலமான பக்தி பாட்டு கேசட் வேறு ஏதாவது இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அதில் இடம்பெற்ற 10 பாடல்கள் மிக பிரபல்யமானது தெரியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, கிருஷ்ணகானம் கேசட்டில் கவிஞர் எழுதி கொடுத்த பாட்டுகளுக்கு நான் போட்ட டியூன்களை பார்த்து வியந்து போய் என்னை அப்படி பாராட்டினார் கவிஞர். அந்த கேசட் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த கேசட்டாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இரவு படுத்தவுடன் அந்த கேசட்டை அவர் ஓட விட்டுவிட்டு அதை கேட்ட பிறகுதான் தூங்குவது என்பது அவருக்கு வழக்கமாகி போனது. ஒரு நாள் இரவு 11 மணி இருக்கும், என் வீட்டில் ஃபோன் மணி அடிக்க இந்த நேரத்தில் யாரிடமிருந்து ஃபோன் என்று யோசித்து கொண்டே ஃபோனை எடுத்தால் மறுமுனையில் கவிஞர். என்ன கவிஞரை இந்த நேரத்தில் ஃபோன் செய்கிறீங்க என்று கொஞ்சம் பதற்றத்தோடு கேட்டால், டே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கலே கேசட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னமா மியூசிக் போட்டுக்கிறேன் என்று நெகிழ்ச்சியோடு பாராட்டினார். இதுபோலே படத்துக்கண்டு கிருஷ்ணகானம் கேசட்டை கேட்டுவிட்டு ராத்திரி என்றும் பார்க்காமல் எனக்கு ஃபோன் செய்து சிலாய்த்து பேசிய நாட்கள் பல. கண்ணதாசன் மறைந்த பிறகும் கூட சில நாட்களில் இரவில் வெகு நேரம் கழித்து என் வீட்டில் ஃபோன் மணி அழைத்தால் நான் கண்ணதாசன் நினைவுகள் மூழி போய்விடுவேன். என் கண்களில் என்னையும் அறியாமல் கண்ணீர் உருண்டோடும்.
ஒரு நாள் டே விசு எனக்கு ஒரு ஆசையடா, நீ அதை நிறைவேற்றி வைப்பியான்று ஹெட்டு சஸ்பென்ஸ் வைத்தார் கவிஞர். சொல்லுங்க கவிஞரே, நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் தட்டாமல் நிறைவேற்றி வைக்கின்றேன். அதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேறு என்ன இருக்கின்றேன்? ஒரு குழந்தையைப் போல நீ எப்போ மேடையில் கச்சேரி பண்ணினாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே பாட்டை முதல் பாட்டாக பாடணும் என்றார். என் ஆரிய நண்பருக்கு அன்றை கொடுத்த வாக்கை நான் இன்றளவும் நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது மேடை கச்சேரிகளில் அந்த பாட்டைத்தான் முதல் பாட்டாக இறைவணக்கமாக பாடி வருகின்றேன். அப்படி பாடுகின்ற போது அவருக்கு அளிக்கும் ஒரு மரியாதையாக புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே அந்த கண்ணதாசன் புகழ் பாடுங்களேன் என்று பாடி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு முடிப்பேன் என்று சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்போ நாமும் அந்த இனிமையான உள்ளத்தை தோடும் பாடலை கேட்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் குழல் கொ
இல்லை என்னும் பாடம் கொடுத்தான். இல்லாங்குழல் கொடுத்த மூங்கினே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கே. பண்டாரம் கங்கை மலர் தோட்டங்கே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்கே. இல்லாங்குழல் கொடுத்த மூங்கினே எங்கள் புருஷோத்தமன் காதல் உணர்வும் கழிவிறக்க உணர்வும் கலந்து வரும் இரண்டு பாடல்களோடு இணைந்து கொள்ளும் இந்திரா சூரியகுமார். யுகம் வானொலி அதிபர் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும், கண்ணதாசன் பாடல்களை அழகாக தொகுத்து வரும் ரமணி சிவா அவர்களுக்கும், அனைத்துலக அன்பு வானொலி நேயர்களுக்கும் இந்திராவின் அன்பு வணக்கம். கண்ணதாசனை பற்றி நிறையவே பேசலாம். கண்ணதாசன் என்ற அந்த மாபெரும் கலைஞர் ஒரு திரைப்பட காட்சியை கேட்ட பின்பு தன் மனதில் அதை உள்வாங்கிவிட்டு இலக்கியம் சார்ந்த புராண கதைகளுக்குள்ளும் கொஞ்சம் சஞ்சரித்து விட்டு வருவாராம். காட்சிக்கு பொருத்தமாக இருந்தால் லாவகமாக தன் பாடல் வரிகளையும் கோர்த்து விடுவார். அதுவும் MS விஸ்வநாதனுடன் என்றால் கேட்கவா வேண்டும். அவரோடு சம்பாஷித்து இவர் கவிதையிலும் அவர் இசையிலும் சேர்ந்து தம் கற்பனை குதிரைகளை அதிவேகமாகவே தட்டிவிடுவார்கள். வெவ்வேறு திசைகளில் பயணித்து பின் ஒன்றாகி அந்த பாடல் இருவருக்கும் ஆத்ம திருப்தி வரும் வரை இரவு பகல் பாராது உழைப்பார்கள். அத்துணை தொழில் தர்மம் கொண்ட படைப்பாளிகள். நான் தெரிவு செய்த இந்த பாடலில் ஒரு புராண கதையை நினைத்து நாயகி இப்படி பாடியிருந்தால் என்று ஒரு கற்பனையை சொல்ல, அதற்கேற்ப இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் பிடித்து கொள்ள, காட்சி இரண்டுக்குமே பொருத்தமாக அமைந்துவிட்டது. ஆமாம், அந்த கதை என்னவென்றால், கிருஷ்ணரும் ருக்மணியும் ஒருவரை ஒருவர் விரும்பியிருந்த போது அதை எதிர்த்த ருக்மணியின் சகோதரன் சிசுபாலன் என்ற ஒரு இளவரசனுக்கு மனமுடித்து வைக்க தீர்மானிக்க, ருக்மணி அதை அறிந்து கிருஷ்ணருக்கு தூதுவிட்டு தன்னை அழைத்து செல்லுமாறு கூற, கிருஷ்ணரும் அவளை ஒரு கோவிலில் சந்தித்து தன் தேரிலே கடத்தி கொண்டு வந்து விடுகிறார். ருக்மணியும் மனமகிழ்ந்து செல்வதாக அந்த சம்பவம். இந்த காட்சியை ஒரு படத்துக்காக ரதத்துக்கு பதிலாக ரயிலில் நாயகன் பயணிப்பது போல் இருந்ததால் அவ்விதமே ரயில் பின்னணி இசையோடு, மேலும் கதாநாயகனை ரயில் பின்னணி இசையோடு கண்ணனாக உருவகித்து புல்லாங்குழல் இசையையும் கொடுக்க வைத்து அந்த காட்சியையே சிறப்பாக்கி வைத்து விட்டார். வெறும் ஒரு ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் நாயகி பாடுவது போல் இருக்கும் இந்த காட்சிக்கு இந்த பாடலை வடிவமைத்து பிரமாதமாக படக்கதையோடு இணைத்து விட்டார். பாடலின் வரிகளில் பூமாலைகள் உன்மீது விழுந்து ஊரெங்கும் பேர் பாடும் பொன்னாளிலே, பாமாலைகள் பல்லாக்கு வரிசை ஒன்றல்ல பலகோடி உன்வாழ்விலே, பங்கு கொள்ள வந்த கண்ணா உந்தன் சங்கம் வரக்கூடாதா என்று அமைத்தது அற்புதம். பாடலை கேட்டால் இதன் பல சிறப்புகள் மேலும் புரியும். கேட்டு ரசிப்போமா? நன்றி. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும்.
மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் கண்ணதாசன் என்ற மாபெரும் கவிதை நாயகன் பாடிய தத்துவ பாடல்களில் சில தனித்துவமாக வரும், அன்றில் சேர்ந்தும் வரும். அவருடைய கற்பனையிலும் எழும், அனுபவத்திலும் எழும். அவருடைய பாடல்கள் கதாநாயகர்களுக்கு ஏற்றதாக கவிதையாக புனையப்பட்டும் இருக்கும், முரண் கருத்துகளாகவும் வெளிப்படும். அவருடைய அந்த எண்ணங்கள் கவிதை ரூபமாக வடிகால்களாக வடிந்து அவர் கரத்தின் வழியே பயணித்து எழுத்து வடிவில் பதிந்து இசை வடிவத்தோடு எதிரொலிக்கும் போது அவர் பெற்ற உணர்வுகளின் தாக்கம் எம்மையும் வந்து அடைவதால்தான் அவருடைய கவித்துவமான பாடல்கள் அனைத்தும் நம்மை கவருகின்றன, களிப்பாற்றுகின்றன, பல கிறங்கு அடிக்கின்றன, பல கண்கலங்க வைக்கின்றன. அவர் எழுதிய ஒரு பாடல் இதோ. அன்பாக பழகிய காதலி அவரோடு வந்து விடுவதாக சொன்னவள் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்திற்கு வரவில்லை என்பதற்காக காரணம் புரியாமல் புலம்பி தவித்து பாரதி பாடிய ஒரு பாடலின் ஒரு வரியினைப் போல், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, என் மார்பு துடிக்குதடி என்பதைப் போன்ற உணர்ச்சி பிரவாகத்தில் அவளை கோபிக்காமல் திட்டாமல் இந்த நிலைக்கு காரணம் காலம் செய்த கோலம்தான், கடவுள் செய்த குற்றம் தானடி பெண்ணே என்று அங்கலாய்த்து தான் வைத்த அன்பு அவளால் நிராகரிக்கப்படவில்லை, அவள் குற்றம் எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் செய்த குற்றம் தானடி என்று பழியை அவன் மேல் சுமத்திய அந்த பாடல். ஒருவேளை அவர் அனுபவத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைந்திருக்கலாம். ஆனால் இந்த பாடல் குலமகள் ராதை என்ற படத்திலே நாயகன் தன் காதலியை எதிர்பார்த்து ஏமாந்து விரக்தியாய் பாடுவது போல் வித்தியாசமாயிருக்கிறது. ஆமாம், மனித மனங்கள் வித்தியாசமானவை, விசித்திரமானவை. ஒரு மனம் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி விட்டு செல்லும். இன்னொரு மனம் அவளா சொன்னாள் என்று ஆத்திரப்படும். பிரிதொரு மனம் நீ வரவில்லை எனில் ஆறுதல் ஏது என்று அங்கலாய்க்கும். சில மனங்கள் ரெண்டு மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்று பாடும். சில மனங்களோ ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்று ஏங்கியே தவிக்கும். இப்படி எல்லா மனங்களையும் அறிந்த படைப்பாளிதானே கண்ணதாசன். அவர் இயற்றிய இந்த பாடலும் வித்தியாசம்தான். கேட்டு பார்ப்போமா? நன்றி, வணக்கம். சரிகமா கார்வா மினி தமிழ். Thank you.
உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அதிர்வுகளுக்கும் சந்த சொற்களுக்கும் போட்டி, சுரங்களும் சொற்களும் சதிராடும் பாடல்களுடன் இணைந்து கொள்கிறார் மங்கை சுந்தரம். யுகம் வானொலி அதிபர் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் ரூபி யோகதாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கி வருகின்ற ரமணி சிவா அவர்களுக்கும், விமர்சனங்களை வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் எனது இனிமையான வணக்கம். முதலாவது பாடல் விமர்சனமாக இன்று தெய்வம் திரைப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையமைப்பில் மதுரை சோமசுந்தரம் அவர்கள் பாடிய மருதமலை மாமணியே என்ற பாடலை எடுத்து வந்துள்ளேன். இந்த பாடல் பிறந்த நேரத்தில் சிறப்பான சம்பவமும் நடந்ததாக தனது குறிப்புகளில் கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ளார். கவியரசரின் மகளுக்கு திருமணம் பேசி முடித்த நேரம் வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வரவில்லை. மிகுந்த கவலையில் தெய்வம் திரைப்படத்திற்கு பாடல் எழுத சென்றிருந்தார். கதைக்கு ஏற்றது போல பாடல் எழுதி கொண்டு இருந்த போது மாடியில் ஒரே ஆரவாரம். உடனே தயாரிப்பாளர் தேவர் அவர்கள் மாடிக்கு சென்று பார்த்தார். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்ற வரிகளை எழுதிய போது அனைவருக்கும் ஏற்பட்ட உணர்வும் உற்சாகமும் தான் அந்த ஆரவாரம். அந்த வரிகளை தேவர் பார்த்தபோது அவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த மகிழ்ச்சியில் 100,000 ரூபாய் பணம் எடுத்து கவியரசருக்கு பரிசாக வழங்கினார்.
கவியரசர் மகள் திருமணமும் கண்ணதாசன் குலம் காத்த வேலையா அருளில் இனிதே நடைபெற்றது. இன்னமோர் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இந்த பாடல் பதிவில் இடம்பெற்றது. மருதமலை மாமணியே என்ற பாடலில் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு குறும்பான போட்டி நடந்தது. இதை குன்னக்குடி அவர்களே பல இடங்களில் சொல்லியுள்ளார். குன்னக்குடி அவர்கள் வயலின் இசை கருவியில் ஒரு மெட்டை வாசிப்பார். சிறிதும் யோசிக்காமல் கவியரசர் அதற்கு பாட்டு எழுத வேண்டும். இதுதான் போட்டி. குன்னக்குடி அவர்கள் கடினமான மெட்டுக்கள் வருமாறு வாசித்தாராம். ஒவ்வொரு தடவையும் கவியரசர் அதுக்கான சொற்களை உடனே கூறிவிடுவாராம். ஒரு கட்டத்தில் சற்றே கடினமான மெட்டை வயலினில் வாசித்து இதற்கான வார்த்தைகளை கூறுங்கள் என்றாராம். சக்தி சரவண முத்துக்குமரனை மறவேன் என்ற வார்த்தைகள் உடனடியாக கவியரசரமிருந்து வந்தது. குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இதே பாடலில் வயலினில் சம்பந்தம் ஏதும் இல்லாமல் விளையாட்டாக நிச 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 என்று வேகமாக வாசித்து விட்டாராம். கவியரசர் உடனே இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று மலையடி நதியடி கடலடி சகலமும் முனதடி என்ற வார்த்தையை எழுதியவுடன் வயலினை கீழே சிறிது நேரம் வைத்து விட்டு ஐயா என்னை விட்டுடுங்க கும்பிட்டேன் என்றாராம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். கவியரசர் கண்ணதாசனின் ஒவ்வொரு வரிகளும் உலகத் தமிழர் அனைவருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தரும். தயாரிப்பாளர் தேவர் அவர்களின் பெயரை எப்படி இந்த பாடலில் புனைந்துள்ளார் என்று பாருங்கள். அற்புதம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை, மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, தேவர் வணங்கும் மருதமலை முருகா. கர்நாடக இசை, தமிழ் இசை, திரை இசை என மூன்று களங்களிலும் முத்திரை பதித்தவர் சோமு என அழைக்கப்படும் மதுரை சோமசுந்தரம். 6 மணி நேரத்திற்கு மேலாக கூட கச்சேரி நடத்திய மக்கள் பாடகர். முருக பக்தரான சின்னப்ப தேவர் தியானித்த தெய்வம் திரைப்படத்தில் கிருபானந்த வாரியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நங்க பாடி மருதமலை மாமணியே பாடல் மூலம் எல்லோருக்கும் அறிமுகமானவர். அந்த மதுரக்குரல் ஓன் பாடல் என்றென்றும் நிலைத்திருக்கும். கண்ணதாசன் குலம் காத்த பக்தி மனம் கமலம் மருதமலை மாமணியே என்ற பாடலை கேட்டு நாமும் பரவசம் அடையலாம். நன்றி, வணக்கம். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மன
தமனை மாமணியே முருகையா மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்கா குவேலையா மருதமலை மாமணியே முருகையா. அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் திரைப்பட பாடல் விமர்சனம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பாடலுடன் உங்களுடன் இணைபவர் மங்கை சுந்தரம். இன்று அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலை எடுத்து வந்துள்ளேன். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் இந்த பாடலை வாணி ஜெயராமர்கள் பாடியுள்ளார்.
அபூர்வ ராகங்கள் என்னும் திரைப்படத்தில் கற்பனைக்கு எட்டாத கதையமைப்பை கொண்டு அதற்கேற்ற இசை பாடல்கள் என்று எமக்கு புதுமை விருந்தளித்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் மிகவும் போற்றுதற்குரியவர். பாலச்சந்தரின் படங்களுக்கு பாடல் எழுதுவது இனிய அனுபவம் என்று கவியரசர் கூறியிருக்கிறார். பண்டை தமிழருடைய இசையில் ஏழு சுரங்களும் தூய தமிழ் பெயர்களை கொண்டிருந்தன. குறியீடுகள் கூட தமிழ் உயிர் எழுத்துக்களாகவே இருந்தன. மிருகங்களும் பறவைகளும் இயற்கை நிலையில் எழுப்பும் ஒலிகளே சப்தஸ்வரங்களுக்கு ஆதாரம் ஆயிற்று. குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இளி, விளரி, தாரம் என்ற ஏழுசை பெயர்களும் வழக்கொழிந்து வடமொழி பெயர்களாக மாற்றம் பெற்றன. சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என ச ரி க ம ப த நி ஏழு ஸ்வரங்களாக கர்நாடக சங்கீதத்தில் பாடப்பட்டு வருகின்றன. இந்த ஸ்வரஸ்தானங்களிலிருந்து 72 மேளகர்த்தா ராகங்கள் அமைக்கப்பட்டன. இவை சம்பூர்ண ராகங்கள், தாய் ராகங்கள் என அழைக்கப்பட்டன. இதிலிருந்து பிறந்த ராகங்கள் ஏராளமானவை. அவை ஜன்னிய ராகம், செய் ராகம் எனவும் அழைக்கப்பட்டன. ஏழு சுரங்களுக்குள் அமைந்த பாடல்கள் எண்ணில் அடங்காதவை. இதைத்தான் கவியரசரும் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி என்றாரோ. இந்த பாடல் பந்துவராளி, ரஞ்சனி, சிந்து பைரவி, காம்போதி என நான்கு ராகங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட ராக மாளிகையாகும். எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, யாருக்காகவும் எதுவும் நிற்பதில்லை, அவரவர் வழி அவரவர்க்கே என்பதை கண்ணதாசன் அவர்கள் அழகாக கூறுகிறார். பாடகி வாணி ஜெயராம் பாடிய பெரும்பாலான பாடல்கள் வியப்பின் குறியீடுகளாகவே இருக்கும். பாடலை உருக உருக கேட்க வைப்பதிலும் பாடும் பாத்திரங்களுக்குள் உட்புகுவதிலும் வாணி ஜெயராம் அவர்களுக்கு உள்ள திறமை அபாரமானது. MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த தீர்க்க சுமங்கலி படத்தில் மல்லிகை என் மன்னன் என்ற பாடல் தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டடித்த பாடல்கள். கேள்வியின் நாயகனே கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நாதம் எனும் கோவிலிலே போன்ற பல பாடல்கள் வாணி ஜெயராம் குரலில் நம் காதில் பாயும் போது மெய்சிலிருக்காத தருணங்கள் உண்டா? அந்த தனித்துவம் பாடகி வாணி ஜெயராம் என்னும் அபூர்வ ராகம். அந்த தேன் போன்ற குரலில் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி, வணக்கம். Yeah.
எத்தனை பா